நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். கடக லக்னத்திற்கு 8 அதிபதியாக சனி. பாபர்கள் வரிசையில் இதற்கடுத்து கூட 6வது வீட்டு அமைப்புகளை போடுவோம். இப்ப கடக லக்னத்திற்கு 8 அதிபதியாக எந்த இடத்துல சனி எப்படிப்பட்ட நல்ல நிலைகளை தருவார்? ஆதிபத்திய விசேஷங்களை அவர் தந்தாலும் கூட கடகம் சனி எப்பவுமே நல்ல குணங்களை தரமாட்டார். சரிதாங்க ஐயா. அப்ப சனி ஏதாவது ஒரு அவரும் ஒரு கிரகம் தானே, சப்த கிரகத்தில் அவரும் ஒரு கிரகம் தானே. அப்ப அந்த நிலையில வந்து அவர் வந்து எப்படிப்பட்ட பலன்களை, ஏதாவது ஒரு நிலையில நல்ல பலன்களை தரணும், அவர் தான் ஆயுளுக்கு காரகன். இப்படிப்பட்ட அமைப்புகளுக்கு சில நிலைகளை நீங்கள் நுணுக்கமாக கவனிக்கும் போதுதான் புரியும். துலாம் லக்னத்திற்கும் ரிஷப லக்னத்திற்கும் அவர் தான் யோகாதிபதி. அவர் தான் அந்த 9, 10, 4, 5 கூடிய ஆதிபத்திய அமைப்புகளை தர வேண்டும். மகர கும்ப லக்னங்களுக்கு அவரே லக்னாதிபதியாகி சகலத்தையும் தர கடமைப்பட்டவர். இது போன்ற அமைப்புகளை நீங்கள் சுபத்துவ பாவத்துவ நிலைகளோடு நாம் விதியையும் விதி விளக்கையும் பொருத்தி பார்த்து சில நிலைகளை தான் எப்படிப்பட்ட பலன்களை தரணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். கடக லக்னத்திற்கு அவர் 8 அதிபதி. கடக லக்னத்திற்கு அவர் நல்ல பலன்களை தர விதிக்கப்பட்டவர் அல்ல. ஆயினும் வாழ்க்கையின் மிக மிக முக்கியமான நம்முடைய வாழ்வின் சரிபாதியாகிய களத்திரத்தை, மனைவியை, கணவனை கொடுக்கக்கூடியவர் அவர் தான். இந்த முதல் கட்டத்தின் அடிப்படையில் கடக லக்னத்திற்கு சனி எங்கே இருக்கலாம்? முதல்ல 3 இடத்தில் இருக்கலாம். ஏனென்றால் அட்டமாதிபதியாகி 8-8 அவர் மறைகிறார். நட்பு வீட்டில் இருக்கிறார். பாவர்கள் 3, 6, 10, 11 இடங்களில் இருந்தால் நல்லது செய்வார்கள் அப்படிங்கிறது பொது விதி. அதனை நான் இன்னும் சற்று நுணுக்கமாக, பாவர்கள் அங்கே நட்பு நிலைகளில் இருக்கும்போது நல்லவைகளை செய்வார்கள் என்கின்ற பலனை சொல்லியிருக்கிறேன். ஆக இங்கே கடக லக்னத்திற்கு 3 இடத்தில் சனி நட்பு வீட்டில் புதனுடைய வீட்டில் இருக்கிறார். இங்கே அவர் வாங்குகின்ற சாரம் சூரிய சந்திர செவ்வாய் சாரம், யோகர்களுடைய சாரம். அந்த நிலமில்ல சூரியனோ சந்திரனோ செவ்வாயோ 6-8 இடங்களில் இல்லாமல் இருக்கும் பொழுது இந்த சார அடிப்படையில் நல்ல குணங்களை செய்வார். ஏன்னா அவங்களுடைய ஆதிபத்தியம் நல்ல ஆதிபத்தியம், சாரநாதன் 6-8 அமரக்கூடாது. சரி, அதனை அடுத்து 6 இடத்தில் சனி இருக்கிறார். இங்கே ஒரு கெடுதல் இருக்கிறது. ஓரளவிற்கு நல்ல நிலைமை, யோகமாகவும் இருக்க வேண்டாம், கெடுபலன்களை தரக்கூடிய அமைப்பிலும் இருக்க வேண்டாம். சற்று பரவாயில்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஓரளவுக்கு நல்ல நிலை, மீதி 3 இடங்களை சொல்லிவிடுவேன். அதாவது கடக லக்னம் 9, 10, 12 இடங்களில் இருப்பது. 9 இடம் பாக்கியத்தை, தந்தையை கெடுக்கிறார். ஆயினும் அவர் சுபரான குருவின் வீட்டில் இருக்கிறார். இந்த இடத்துல நான் கேதுவை போட்டிருக்கிறேன் உங்கள் மனசில் பதியணுன்றதுக்காக. எந்த இடத்திலும் சனி கேதுவோடு இணைந்திருப்பது சனியின் குணங்களை, காரகங்களை மட்டுப்படுத்தி வைக்கக்கூடிய செயல், சுப ஆதிப சுப காரகத்துவங்களை கொடுக்கக்கூடிய செயல். அதைத்தான் நான் சூட்சமவள்னு சொல்றேன். இங்கே பாருங்கள், சனியை எரிச்சல் படுத்துவது சூரியன். 2வதாக சந்திரன். அந்த சந்திரன் அமாவாசை அமைப்புகள் இருக்கணும். சனியை கடும் எரிச்சல் படுத்துபவர் முதல் நிலையில சூரியன். அப்பாவை பிடிக்காதவர். தகப்பனுக்கும் மகனுக்கும் இப்படி இருக்குதுன்னா புள்ள ஜாதகத்தை பாருங்க, சூரியன் சனி இப்படித்தான் இருக்கும். அப்பானா, எங்க அப்பனை மாதிரி விரோதி எவனுமே இல்லை. எங்க அப்பன் சரியான குடிகாரன் தின்னத்துவீங்க அந்தாலும் என்னையா சொல்றது. அந்தாலும் எப்போ வந்து அப்பாவை பத்தி வாயில வந்துருச்சோ அப்ப சூரியனும் சனியும் சேர்ந்து இருந்து அப்படி இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் பேசிக் நிரூபிக்கப்பட்ட விதிகள். இதெல்லாம் நீங்க கண்ணம் டப்பட்டப்பட்டப்பட்டப்பட்டப்பட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஆனா சுபத்துவம் விதிவிலக்காக இருக்கும். விதியை உணரும் போது விதிவிலக்குகளையும் பார்க்கணும். விதியை உணரும் போது விதிவிலக்குகளையும் பார்க்கணும். ஜோதிடம் வந்து ஒரு மாதிரியான மைனூட்டான சாஸ்திரம் இல்லையா? சரி, இங்கே சனியின் கடும் நிலை கடக லக்னத்திற்கு. எங்கிருந்தாலும் அவர் சூரிய பார்வை, சூரிய இணைவில் இருக்கக்கூடாது. இங்கே சனியை உச்சனாகவும் சூரியனை உச்சனாகவும் போட்டிருக்கிறேன். ரெண்டு பேருமே உச்சனை உச்சன் பார்த்துன்ற லெவல் கூட வேண்டாம். ரெண்டு பேருமே கடுமையான, தகப்பனும் கெடுவான் மகனும் கெடுவான், சனியும் கெடும் சூரியனும் கெடும். அடுத்த நிலைமை பார்த்தீங்கன்னா ஆவணி மாதத்தில் லக்னத்திற்கு 2 சூரியன் சந்திரன் சனி சேர்க்கையை போட்டிருக்கிறேன். இங்கே அமாவாசை வந்து விடுகிறது, அமாவாசை வந்து விடுகிறது. அப்படியே சூரியன் சிம்மத்தில் இருக்கிறார், சிம்மாதிபதியோடு இருக்கிறார். சர்வநாசம் மன்வர்த்தத்தில் சனி திசையில் அவருக்கு பிடிக்காத வந்தவுடனே தகப்பனை கை வைப்பார். சனி புக்தி எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் தகப்பனை கை வைப்பார். சனி தசை வந்தவுடனே தகப்பனை கை வைப்பார்.
துல்லியமாக சொல்லலாம். இதில் தான் ஒன்றும் நீங்கள் காம்ப்ரமைஸே ஆக வேண்டாம். காரகங்கள், ஆதிபத்தியங்கள், கிரகங்கள் எந்த தளத்தில் எதை எப்படி செய்யும் அப்படிங்கிற போது வாய்ப்பு இருக்கிறது. இது நடக்கலாம், இது நடக்காமலும் போகலாம், இதெல்லாம் கிடையவே கிடையாது ஜோசியத்தில். நம்ம புரிஞ்சுக்கிற முறையில் தான் ஜோதிடத்தில் தவறுகள் இருக்கிறத தவிர ஜோதிடம் என்றைக்கும் தெளிவாகவே இருக்கிறது.